IIRF தரவரிசையில் தேசிய அளவில் 23rd இடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. பிக் பாஸ் சீசன் 4 இன்னும் சில நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இதுவரைக்கும் வெளியான ப்ரோமோஸோட வரவேற்பினால ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க சேனல் மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள். கடைசி கட்ட ஒர்க் எல்லாமே ரொம்ப மும்மர்மா நடந்துட்டு வருதான். நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் என்னன்னா, சென்னை பூந்தமல்லி பக்கத்துல இருக்க பிக் பாஸ் வீட்டை ஷோக்காக வந்து தயாரிச்சுட்டு வராங்களாம். 90% வந்து வேலையெல்லாம் முடிஞ்சுதான். கோவிட் காரணமா வீட்டுக்கு உள்பகுதி மற்றும் டெக்னிக்கல் டீம் தங்கியிருக்கும் பகுதிகள்லாம் வந்து நிறையவே வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களாம். அவசர மருத்துவ உதவிகள், பாதுகாப்பு அம்சங்கள், சமூக இடைவெளி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களாம். ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காங்களா. சினிமா, சீரியல், ரியாலிட்டி ஷோல கவர்மெண்ட் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு யூனிட்டுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்களா. நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் லீகல் விங் அப்படின்ற ஒன்னு உருவாக்கிருக்காங்க. அது எதுக்குன்னா, ஒருவேளை கொரோனாவை காரணம் காட்டி பொதுநல ஆர்வலர்கள் யாராச்சும் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டா அந்த நேரத்துல எப்படி செயல் பண்ணும் அப்படின்னு அட்வைஸ் தர டீம் ஆயுது. போட்டியாளர்களை ஃபைனல் பண்ற வேலைலாம் ரொம்ப மும்மரமா நடந்துட்டு வருதான். கொரோனா காரணமா பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்களா. அப்படி ரிஸ்க் எடுத்து வரணும் அப்படின்னா சம்பளம் அதிகமா தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த இழுப்பறினாலேயே லேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. போட்டியாளர்கள்லாம் கண்டிப்பா கோவிட் டெஸ்ட் எடுக்கணுமா, ரிசல்ட் பாசிட்டிவ் வந்தா அவங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்களா. அதே நேரம் நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க குவாரண்டைன் பண்ணப்படுவாங்களா. கோவிட் டெஸ்ட் தவிர்த்து போட்டியாளர்கள் ஒவ்வொருக்கிட்டையுமே வந்து தனித்தனியா ஹெல்த் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்களா. உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சம்பந்தமான விவரங்கள், மருந்து மாத்திரை சம்பந்தமான விவரங்கள், சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த அளவுகள் பத்தியும், அது மட்டும் இல்லாம மனநல பரிசோதனை அண்ட் HIV டெஸ்டும் எடுக்கிறாங்களா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னு சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் போயிட்டு இருக்கு. ஆனா கான்ட்ராக்ட்ல சைன் போட்ட போட்டியாளரை உரி செய்யும் பணிகள்லாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுக்கும் அப்படின்னு தெரியுது. கூடவே பாத்தீங்கன்னா கடரம் கொண்டன் படத்துல கமல் மகள் அக்ஷராசனோட நடிச்ச நாசரோட இளைய மகனான அபியாசன் கமலோட சாய்ஸா இந்த சீசன்ல உள்ள போவாங்க அப்படின்னு தெரியுது. மன்சூர் அலிகான் பெயரும் இதுல அடிபடுதான். ஆனா மன்சூர் அலிகான உறுதி செய்யறதுல கொஞ்சம் தயக்கம் ஏற்படுதான். பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ண போற தேதி பாத்தீங்கன்னா அக்டோபர் 4 அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த தேதியில வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஜனவரி 2021 காணும் பொங்கல் நாள் வர, அதாவது ஷோ 104 நாட்கள் போகும் அப்படின்னு தெரிய வருது. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமாவின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. BE, BTech, MBA, MCA மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான சேர்க்கை ஆரம்பம். IIRF தரவரிசையில் தேசிய அளவில் 23rd இடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை.